இல்ல, அதுக்கான சான்ஸே இல்ல. எப்படி அந்த பரம்பரவால் திரும்ப கிடைச்சது? அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இதோ பாருங்க, இதுவரைக்கும் என் மேல யாருக்கும் சந்தேகம் வரல. நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கங்க. ஓகே, அங்க பூஜை நடந்துட்டு இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பார்வதி சொன்னத செஞ்சு காட்டிட்டா. இதெல்லாம் எப்படி எப்படி நடந்துச்சு? பார்வதி, என்னாச்சு இவளுக்கு? மொழியே சரியில்லையே. ஐஸ்வர்யா, இந்த பூவை எல்லாருக்கும் சரிங்க. குருஜிக்கும் கூட சரிங்க ஆண்டி, இந்தங்க கீழே வச்சு. நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஆர்த்தியை தொட்டு கும்பிட்டு முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. இந்த ஐஸ்வர்யா, எல்லாருக்கும் தீபாராதனை காட்டு. மாமாக்கு என்னாச்சு?
என்ன ப்ரோ அண்ணி எப்படி இவ்வளவு கவனக்குறவா இருந்தாங்க? பாம்பு கடிச்சிருக்கு. உண்மையிலே பாம்பு குத்திருக்கு. பாம்பு கடிச்சிருக்குமா சொல்லாம மறைச்சிருக்க. பாம்பா இங்க பாருங்கம்மா. பாம்பு கடிச்சிருக்கு. அம்மா பார்வதி கையில பாம்பு கடிச்சிருக்குமா? இவ்வளவு என்ன பண்றது? இது பாம்பு கடிதான் ஆண்டி. பெருசா ஏதோ நல்லது நடக்கும் போல இருக்கே. ஏதாவது நடந்தா சரி பாத்துக்க. அண்ணிய பாம்பு கடிச்சிருக்கு, எப்படி அண்ணி கவனிக்காம விட்டாங்க ப்ரோ? கவனிக்காம இல்ல அருண், சொல்லாம மறைச்சிருக்க. என்ன சொல்ற ஆதி, பாம்பு கடிச்சத மறைச்சிட்டாளா? பூஜை நல்லபடியா நடக்கணும்னு பாம்பு கடிச்சத சொல்லாம மறைச்சிருக்காமா? என்ன சொல்ற ஆதி, எதுக்கு மறைக்கணும்? பாம்பு எப்படி கடிச்சது ஆதி? ஆதி எப்படி கடிச்சது? நானும் சிங்கரவேல் மாமாவும் பரம்பரை வாழை தேடி கோயிலுக்கு போகும்போது பார்வதி கையில வாளோட பாம்பு புத்துக்கிட்டு நின்று இருக்காமா? வால் எங்க இருந்ததுன்னு கேட்டதுக்கு அவ பதிலே சொல்லம்மா, பூஜைக்கு நேரமாச்சுன்னு கூப்பிட்டு வந்துட்டான். நந்தினி பரம்பரை வாழை புத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கணும். புத்துக்குள்ள கை விட்டு வால் எடுக்கும் போது தான் பார்வதிய பாம்பு கடிச்சிருக்கணும். இத பார்வதி சொல்லாம மறைச்சிட்டாமா? இந்த விஷயத்த நந்தினி மட்டும் சொல்லிடலாம். ஏந்திரி பார்வதி, பார்வதி இங்க பாரு, கண்ணை தொற. என் பூஜை தடையில்லாம நடக்கிறதுக்காக பாம்பு கடிச்சது கூட இந்த பொண்ணு மறைச்சிட்டாளே. பார்வதி இங்க பாரு. தங்கச்சி அருண் அம்மா வண்டி எடு. சரி ஆதி, பார்வதியை தூக்கு. பார்த்து மெதுவா சீக்கிரம் பார்த்து. குருஜி நீங்க இங்க போங்க போங்க. பாடி ஓகே. பாம்பு கடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கும் டாக்டர். என்ன இவ்வளவு லேட்டா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வார்ட் பாய் மேடம், இவங்களை சீக்கிரமா எமர்ஜென்சி வார்டு கூட்டிடுவாங்க. ஓகே மேடம்.
கவலைப்படாத ப்ரோ, தைரியமா இரு. அன்னைக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். நீ சொன்ன மாதிரி பூஜை நடக்கணும்னு தன்னோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பார்வதி இப்படி பண்ணிட்டாலே. கேத்த, பார்வதி பழைப்பாள மாட்டாளா? இவ்வளவு ஏன் கேக்குறீங்க? பார்வதியோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா அவ பொழைச்சுப்பா. நல்ல மனசு அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. ஆதி அழாத ஆதி. ஆதி, ஏய், நீ எல்லாம் அழக்கூடாது. அழாத ஆதி, உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கிற சக்தி எனக்கு இல்ல. இத பாரு, நான் சொல்றேன்ல, பார்வதிக்கு எதுவும் ஆகாது. நீ முதல்ல தைரியமா இரு, கண்ணை தொட, தைரியமா இரு. சரிம்மா. டாக்டர், பார்வதிக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்போ பாம்பு கடிச்ச உடனே கொண்டு வந்திருந்தா நிலம அப்படி மோசமா இருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர், அதெல்லாம் நடந்துருச்சு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க எப்படியாவது பார்வதியை காப்பாத்துறீங்க. எந்த ஊர்ல எந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, என்ன மெடிசன்ஸ் வேணும், எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேன், நான் வாங்கி தரேன். ஸ்பேர் நோ எக்ஸ்பென்சஸ். ஐ வாண்ட் பார்வதி டு பீ பெட்டர், ப்ளீஸ். இட்ஸ் எ ரிக்வெஸ்ட். விஷம் மூளை வரைக்கும் பரவி இருக்குது, அதனாலதான் பேஷண்ட் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. ஸ்பெஷல் கேர் எடுத்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது மேடம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் ஹோப் கொடுக்க முடியும் மேடம். ஏதாவது நடந்தா சரி, பாத்துக்க. ஆனா இப்ப அவங்க நிலைமை ரொம்ப சீரியஸா தான் இருக்கு மேடம். இந்த மாதிரி நேரத்துல நீ தைரியமா இருக்கணும் ப்ரோ. அன்னைக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நந்தினி தான்.
என்ன தடுக்காத ஆதி, இப்ப பார்வதி உயிருக்கு போராடிட்டு இருக்கல, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த நந்தினால தானே இவ்வளவு நடந்துச்சு. இந்த ஹோட்டல்காரி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம பத்த வச்சிட்டாளே. இந்த அக்கில வேற குதிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியாவது அவளை நிறுத்தி வைக்கணுமே. அவ பண்ணதுக்கு கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆதி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பார்வதி கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த நந்தினிக்கு ஒரு முடிவு கட்டல. என் பேர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. இல்ல அம்மா, பிளீஸ்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஆதி, எதுவும் பேசாத, நீ பார்வதியை கவனி, நந்தினிய நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். அம்மா, அம்மா கேளுங்கம்மா. அகிலா, அகிலா வேற கோவமா போறா நந்தினி.